நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் லெக்சர் எக்ஸாம் வந்து கால் பூரா ஆயிடுச்சு, டிஆர்பி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீட்பேக் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நம்முடைய அகாடமிலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டீச்சர்ஸ் அண்டு காலேஜ் ஸ்டாஃப்புமே வந்து கேட்டிருந்தாங்க, சார் இது வந்து உண்மையா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்முடைய ஸ்டாஃப்புமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோலாம் மேக் பண்ணி போஸ்ட்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு சில டீச்சர்ஸ் வந்து சார் டிஆர்பி வெப்சைட்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்முடைய ஸ்டாஃபுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் ஸ்டாஃப் வந்து அதை வந்து செக் பண்ணிகிட்ருந்தாங்க. டிஆர்பி போர்டில் இல்லாத இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பப்ளிஷ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் ஸ்டாஃப் விட்டு இந்த ஃபீட்பேக் வந்து செக் பண்ண சொல்லும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2019 அந்த டிஆர்பி இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படியே மேக் பண்ணி போட்டிருக்கானுங்க. ஓகேவா? ஸோ இது யார் பண்ணுனா எதுக்கு பண்ணாங்க என்ன யூஸ் அப்படின்லாம் எதுவும் தெரியல. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஃப்யூர்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே போட்டிருக்காங்க. டிஆர்பி வெப்சைட்லேருந்து எப்படி மேக் பண்ணுவாங்களோ அதே மாதிரி எவ்வளோ வேக்கன்சி எப்படி அப்ளை பண்ணணும் என்ன பேக்கேஜு டோட்டல் வேக்கன்சி அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2019 டிஆர்பி அந்த இதை வந்து அப்படியே மேக் பண்ணி போட்டிருக்காங்க. அப்படியே காப்பி கட் காப்பி பேஸ்ட் அவ்வளோதான். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஃபோனில் வந்து ஃப்ளிப்கார்ட்டோ அமேசானில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஃபோன் அப்படியே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அதாவது ஐஃபோன் ஒரிஜினலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 190,000 பக்கம் வரும்னு நினைக்கேன். காணப்பட்டு 3,000-7,000 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஃபோன் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஐஃபோன் ஒரிஜினல் ஐஃபோன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4,000 ஐஃபோனும் அப்படியே இருந்துச்சு. ஓகேவா? அதை வந்து நல்லா உத்து கவனித்தா மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து ஃபேக் அப்படின்னு பண்ணி நம்ம வந்து மென்ஷன் பண்ண முடியும். பட் இந்த ஃபீட்பேக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபியூர்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேக். உட்காந்து யோசித்து எப்படிலாம் ஏமாற்ற முடியுமோ அப்படிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஆர்பி காலேஜ் லெக்சர் எக்ஸாம் அந்த ஃபீட்பேக் நோட்டிஃபிகேஷனை வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணி இந்த ஃபீட்பேக்கை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து யாரும் நம்ப வேண்டாம். யாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. எந்த ஒரு ஃபேக் நியூஸ்னாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்தும் கவுத்தும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஏன்னா ஃபேக்கு, ஏன்னா டிஆர்பி அப்படின்னாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஆர்பி வெப்சைட்டுக்கு போகிறேன்னே, டிஆர்பி வெப்சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணலை. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பி வெப்சைட்டு. இப்போ நீவாக வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி வந்து அவங்களோட வெப்சைட்டை வந்து டிஎன்பிசி ஈக்குவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்பெசிஃபிக்கான கால் நோட்டிஃபிகேஷன் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு ஆனுவல் பிளானர் இந்த மாதிரிலாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அறிவிப்புகள்னு போய் பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்க லாஸ்ட்டாக வந்து அப்டேட் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா 14 இது கிடையாது. இது கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய அந்த டெட் இருக்கும் இல்லையா அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகே? ஸோ இதுக்கு இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பி சைட்லேருந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வரல. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இங்கே நோட் பண்ண வேண்டியது. ஓகே? ஸோ இதில் வந்து அதே மாதிரி இப்போ ஜனவரி மாதம் வெளிவரக்கூடிய காலேஜ் லெக்சர் எக்ஸாம் அதை டார்கெட் பண்ணி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபேக்காக வந்து இந்த ஃபீட்பேக்கை வந்து அவங்க மேக் பண்ணி போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து யாருமே நம்ப வேண்டாம். ஸோ டிஆர்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஆனுவல் பிளானரில் வந்து என்ன ப்ராசஸ் இருக்கோ அதை வந்து அப்பப்போ ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபேக்காக எதுவுமே வந்து ரெடி பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி படிச்சுட்டு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஏமாற்றமாக வந்து இருக்காது. அது வந்து டிஆர்பியாக இருக்கட்டும், காலேஜ் லெக்சர் எக்ஸாமாக இருக்கட்டும், பிஓ எக்ஸாமாக இருக்கட்டும், எதை வேணா இருக்கட்டும். ஸோ அவங்க வந்து கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எதுவுமே வந்து வர வாய்ப்பு இருக்காது. ஸோ டிஆர்பி இதிலருந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட வெப்சைட்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பி லோகோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து மாற்றிருக்காங்க. நான் அந்த ஜூம் பண்ணி காமிக்க மாட்டீங்களா? உள்ளுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா டீச்சர்ஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டு இந்த லோகோ வந்துருக்கும். அதே மாதிரி இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் லோகோ வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது கீழே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக வந்து இப்போ எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் அதே மாதிரி ஆன்லைன் சேவைகள் ஸோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தாலுமே வந்து அப்டேட் பண்ணதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆனுவல் பிளானரில் உள்ளபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த அதையுமே வந்து பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேக்கான ஃபியூர்லி ஃபேக்கான ஃபீடியப். ஓகேவா? ஸோ அந்த வேகன்சி எல்லாமே அப்படியே போட்டு ப்ரீவியஸ் அந்த இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கட் காப்பி பண்ணிவிட்டு ஜியோ அந்த இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி அப்படியே வந்து
பேஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 47 பேஜ் இருக்குது. இதில் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு 4 பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பிளாங்காகவே விட்டுருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதில் வந்து இந்த பாண்டு சைஸுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கேன் பண்ணி நம்ம டாக்குமெண்ட் ஸ்கேனரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணி அதில் வந்து இது பண்ண மாதிரி தான் இருக்கும், மெர்ஜ் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜியோ காப்பியை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஃபோட்டோ காப்பி மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ கிளியர்னஸாகவே மேக்ஸிமம் வந்து இல்லை. ஓகேவா? ஸோ இது வந்து டக்குன்னு பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினலாக அப்படிங்கிற மாதிரி நம்புவாங்க. இப்போ நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் பண்ணி சார் கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம டெக்னிக்கல் ஸ்டாஃப் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செக் பண்ணதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணி போட்டாச்சு. அதே மாதிரி நம்ம டக்குன்னு நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில அகாடமியில் இருந்து வீடியோவே போஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அதன் அடிப்படையில் நம்மளையுமே போட்டிருந்தோம். பட் அந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ ஃபேக்னு தெரிஞ்சோ அந்த நிமிஷமே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து எரேஸ் பண்ணியாச்சு. ஓகே, வீடியோ வந்து எரேஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு இதை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து இன்னொரு வீடியோ போடணும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டாச்சு. ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி ஃபேக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக் பண்ணி போடாதீங்க. ஏன்னா படிச்சுட்டு இருக்க டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எஃபோர்ட் போட்டு படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, அதே மாதிரி லா காலேஜ் எக்ஸாம், லெக்சர் எக்ஸாம்ஸு, பிஓ எக்ஸாமுக்கு இந்த மாதிரி எக்ஸாமுக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே எல்லா டீச்சர்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் எல்லா அகாடமிலுமே வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து டீம் மோட்டிவேட் பண்ணாமல் ஸோ இந்த பண்ணி போட்டது எந்த எப்படின்னு சொல்லன்னு தெரியலை. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி ஒரு ஃபீடியப் உட்காந்து இதை மேக் பண்ணி போட்டதுக்கு வேறு ஏதாவது ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக வந்து பண்ணிட்டு போயிருக்கலாம். ஸோ இதை வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு. இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஏமாந்துட்டு போவாங்க, பார்த்து ஏமாந்துட்டு போவாங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உட்காந்துட்டு இந்த ஃபீடியப் உட்காந்து ஏமாற்றி மேக் பண்ணி போட்டிங்க அப்படின்னா இதோட டபுள் மடங்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து அப்படியே கிடைக்கும். ஓகேவா? ஃபேக்காக வந்து ஏமாற்றம் வந்து கிடைக்கும். ஓகே? ஸோ இதை மனசில் வச்சு படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். டிஆர்பி வெப்சைட்டில் இருந்து என்னது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா அஃபிஷலாக வந்துச்சு அப்படின்னா நம்முடைய அகாடமியில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதை முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காலேஜ் லெக்சர் எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் ஆகலை. இப்போது 47 பேஜ் அந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூர்லி ஃபேக் பிடிஎஃப். இதை வந்து யாரும் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். இந்த வீடியோ தொகுப்பை யாரெல்லாம் வந்து அந்த இதை நோட்டிஃபிகேஷன் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சென்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ.